சின்னத்தம்பி உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அவருக்கு வலிப்பு மட்டும் ஏற்படவே கூடாதுமா. அப்படி மட்டும் அவருக்கு வலிப்பு வந்தா அந்த வலிப்பை நிப்பாட்டவே முடியாது. இரும்பு கொடுத்து வலிப்பு நிக்காம இருக்கேன். ஐயோ கடவுளே, சின்னத்தம்பி இவ்வளவு நேரம் வலிப்பு நிக்காம இருந்தாலே ஆபத்தானே, தூக்கணே ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம். சின்னத்தம்பி ஆரோக்கியமா புல்ல தின்னு பால் தருது. ஆனா சென்னையில இருக்கிற மாடெல்லாம் புல்லா தின்னுது, போஸ்டர் தான் தின்னுது. அப்புறம் அந்த மாடு தர பால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாலுங்கிற பேர்ல மைதா மாவு பசையாதான் இருக்கும். ஆனா நீங்க இந்த ஊர்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றீங்க. ஆரோக்கியமான பாலு, ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான காத்து, எல்லாமே ஆரோக்கியமா கிடைக்குது. ஒரு வகையில கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். அது சரி, சென்னையில இருக்க நீங்க எல்லாம் நல்லா வசதியா வாழ்றீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அங்க இருந்துகிட்டு எங்களை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இக்கறக்கு அக்கறை பச்சைன்னு சும்மாவா சொன்னாங்க? அக்கா என்ன அங்க பாருங்க, அது நம்ம நந்தினி அண்ணி மாதிரி இல்ல? ஏய், நந்தினி மாதிரி இல்லடி, நந்தினியே தான். அவ என்ன இந்த நேரத்துல இங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா? அதானே ஒருவேளை நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்களோ? ஏய், அதுக்கு நம்ம கூடவே வந்திருக்க வேண்டியதானே. காலையில பால் வாங்க போறோம் வரியானுதானே கேட்டோம். அவதான் நான் வரல எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால. இப்ப எங்கடி ரகசியமா இங்க போய்கிட்டு இருக்கா? வர வர வா, நம்ம மறைஞ்சு பாக்கலாம். அண்ணி சுத்தி முத்தி பாத்துட்டு போற சைஸே சரியில்லையே, பேசாம அண்ணிய ஃபாலோ பண்ணுவோமா? ஃபாலோ பண்ணுவோமான்னு இல்ல மலரு, கன்ஃபார்மா ஃபாலோ பண்ணுவோம். வா. ஐயோ, வீட்டுல இந்த பாலை கொடுக்கணுமே, என்ன பண்றது? ஆமால, இதுவரை இருக்கு, என்ன பண்ணலாம்? அண்ணா அண்ணா, அழகர் அண்ணா, அண்ணா. என்னம்மா? அண்ணா நீங்க வீட்டு பக்கமா வர போறீங்க? ஆமாமா. இந்த பாலை கொஞ்சம் எங்க வீட்ல கொடுத்துருங்க. கொடுமா, கொடுத்துறேன். தேங்க்ஸ் அண்ணா. சரி, வா வா வா. அது அங்க போற பாரு. ரகசியமா எங்க போயிட்டு இருக்கா? ஏங்கா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அண்ணி சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணி வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்களா? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. எப்படி சொல்றீங்க? ஏய், அவ எஸ்கேப் ஆகி போறதுன்னா
இங்க வந்து ரெண்டாவது நாள் போயிருக்கணும்ல, இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டு இப்ப எதுக்கு எஸ்கேப் ஆகி போக போறா? அப்போ வேற எங்கக்கா போறாங்க? அதான் எனக்கும் புரியல. வா, அவ பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம். நம்மள பாத்திருப்பாங்களா? சச்ச, இருக்காது. நம்ம தான் மின்னல் வேகத்துல வந்து மறைஞ்சிட்டோம்ல, பாத்திருக்க மாட்டான். யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்துச்சு. அக்கா அண்ணி போயிட்டாங்க, வாங்க சீக்கிரம் போலாம். ஏய், என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்ச தூரம் போனா மெயின் ரோட் வந்துரும், அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது, அதனால தான் சொல்றேன் சீக்கிரம் வா. சரி சரி வா. அதுக்குள்ள எங்கடி மாயமா மறைஞ்சு போனா? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தவங்களுக்காக உண்மையா பக்தியோட நம்ம வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா பலிக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப உன்னை தேடி வந்திருக்கேன். என்னால இந்த நேர்த்தி கடனை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் பண்ண தப்புக்காகவும் அவர் குணமாகணுங்கிற ஒரே விஷயத்துக்காகவும் இதை நான் கண்டிப்பா பண்ணி முடிப்பேன்னு நம்புறேன். நான் பண்ற இந்த நேர்த்தி கடனை ஏத்துக்கிட்டு அவரை தயவு செஞ்சு குணமாக்கிடு. பிரதட்சிணம் பண்ற என்னோட இந்த நேர்த்தி கடன் நீ ஏத்துக்கோ.
மடி, எதுக்குமா இப்ப தலையில தண்ணி ஊத்துற? அது வந்து என்னமா சாமி கிட்ட உருண்டு கொடுக்க போறேன்னு வேண்டி இருக்கியாமா நீ? ஆமாங்க. என்னமா பொண்ணு நீ, உருண்டு கொடுக்க போறவ இப்படி தனியாவா கோயிலுக்கு வருவ? உன் கூட யாரும் வரலையா தாயி? இல்லம்மா, யாரும் கூட வரல. ஏமா, தனியா அங்க பிரதட்சணம் பண்ண முடியாதா? 108 முறை உருண்டு கொடுக்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஒத்தாசை கூட யாரும் இல்லாம எப்படிமா தனியா உருண்டு கொடுக்க முடியும்? அதுவும் பொம்பளை புள்ள நீ. தரையில உருண்டு கொடுக்கும் போது விலகிற துணியை எடுத்து விடுறதுக்காவது கூட ஒருத்தர் வேணாமா? நீ எப்படி தனியா உருளுவ? இல்லம்மா, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நேர்த்தி கடன் பண்ணுன்னு தோணுச்சு, நான் பாட்டுக்கு இங்க வந்துட்டேன். அம்மா, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு தாயி. நான் அங்க பிரதட்சணம் பண்றதுக்கு நீங்க கூட இருந்து உதவி பண்ண முடியுமா? ஏமா, என்னால பண்ண முடிஞ்சிருந்தா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருப்பனா? நான் இருக்க வாதாயின்னு கூப்பிட்டுட்டு போயிருக்க மாட்டேன். எனக்கு வயசாயிடுச்சுமா, குனிஞ்சு நிமிந்து என்னால உதவி செய்ய முடியாதுமா. ஒண்ணு பண்ணு, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர்றாங்களான்னு பாரு. இல்லேனா நீ வீட்டுக்கு போய் யாரையாவது கூட்டிட்டு வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றிடு. நீ தனியா பண்றேன்னு கஷ்டப்படாதம்மா. நான் இப்போ யார போய் கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியலையம்மா. நாங்க உதவிக்கு வரலாமா? சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. நாங்க உதவிக்கு வரலாமா? வேண்டப்பட்டவங்களுக்காக. அவருக்கு அடிபட்டிருக்கு, சீக்கிரமா குணமாகணும் தான் இந்த வேண்டுதல் செய்யற. நல்லதுமா, உன் நல்ல மனசுக்கு நீ நினைச்சது படிக்கும். அந்த அம்மன் அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நான் வரம்மா. கவலைப்படாத நந்தினி, நாங்க இப்ப உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டோம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ தாராளமா பண்ணு. நாங்க உன் கூட துணையா இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு வந்து உன் நேர்த்தி கடன் ஆரம்பி. சரி அண்ணி. நாம முதல் முறையா கோயிலுக்கு வரும்போது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னக்கா சொன்னீங்க? நீ கவலைப்படாத மலர், என்னைக்காவது ஒரு நாள் அவ சின்ன தம்பி என்ன புரிஞ்சுக்கிட்டு இதே வேண்டுதல அவருக்காக பண்ணுவான். ஆமாக்கா, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அதே மாதிரி இன்னைக்கு அண்ணனுக்காக அண்ணி வேண்டுதல் நிறைவேற்ற வந்திருக்காங்க. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ணி ஆரம்பிக்கட்டுமா? நந்தினி, அண்ணனுக்காக தான் இந்த வேண்டுதல் பண்ண போறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல மனசார வேண்டிக்கிட்டு பண்ண, உன் மனசுப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணனும் கூடி சீக்கிரம் குணமாயிடும். சரி, ஆ மலர்,
நீ போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துரு. ஆ சரிங்கா. சாந்தி சீக்கிரம் வா, நட சாத்திட போறாங்க. ஏன் சாந்தி, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதானே இவ எதுக்கு இப்ப கோயிலுக்கு வந்திருக்கா? அதுவும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்கா? மலரு, பெரியமா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கோயில் என்னமா பண்ணுவாங்க? சாமி கும்பிட்டுதான் வந்தோம். அது தெரியுது, யார் கூட வந்தேன்னு கேட்டேன். நான், அக்கா, அண்ணி எல்லாரும் தாமா வந்தோம். அண்ணியா? ஆமா பெரியமா. எங்க அவங்க? அங்க பாருங்க. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. சின்ன தம்பிக்காக இவள் நேர்ந்துகிட்டு உருடுறாளா? இந்த கூத்து என்னையில இருந்து நடக்குது? இவளே காயத்தை உண்டாக்குவாளா? இவளே கோவில வந்து உருண்டு கொடுப்பாளா? இப்படி எல்லாம் பண்ணிட்டா இவ ரொம்ப நல்லவன்னு நாங்க நம்பிடுவோமா? அக்கா, இன்னுமா உனக்கு விஷயம் புரியல? என்ன சாந்தி? இவ எதுக்காக இப்படி உருண்டுட்டு இருக்கான்னு உனக்கு தெரியல? தெரியலையே. செஞ்ச தப்புக்காக உங்ககிட்டயும் அந்த கடவுள்கிட்டயும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்து இப்படி உருண்டுட்டு இருக்கா. என்ன சாந்தி சொல்ற? ஆட, நீ வேற உனக்கா? உன் மக மேல உள்ள பாசத்தினால இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல.
சின்ன தம்பிய சாகடிக்க பார்த்தவன்னு சொல்லி எங்க நீ அவளை வாழாவிட்டியா வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அவளுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உன் மனச மாத்த இப்படி எல்லாம் நாடகம் போட்டுட்டு இருக்கா. ஏங்கா, அம்பிட்டு நல்லவளா இருந்தா நேத்தே வந்து நேத்தி கடன் பண்ணிருக்கலாம்ல. செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் நாம கோவிலுக்கு வருவோம்னு தெரிஞ்சு நாம கரெக்டா வர நேரம் பார்த்து நாம கண்ணல படுற மாதிரி உருள்றானா அதுக்கு என்னக்கா அர்த்தம்? இப்பவாவது அவ திட்டம் உனக்கு புரியுதா இல்லையா? அம்மா, அண்ணே அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. ஏய், நீ வாய மூடுன்னு சொன்ன பதுங்க பிரசங்கத்தனமா எது எதுத்து பேசிக்கிட்டு உறைஞ்சிருவேன் பாத்துக்கோ. அக்கா, என்னக்கா ஏதோ பேசாம அமைதியா இருக்க? இவ பாவம் மன்னிப்பு கேட்டு வந்த அந்த சாமி வேணா அவளை மன்னிக்கலாம். ஆனா அவ என் மகனுக்கு பண்ண பாவத்துக்காக நான் என்னைக்குமே அவளை மன்னிக்க மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவ என்ன நாடகம் போட்டாலும் இவ என் மனசை மாத்தவே முடியாது. நீ வாய முடு, எல்லாம் எனக்கு தெரியும். ஓ, சின்ன தம்பிக்காக நேத்தி கடன் பண்ற அளவுக்கு வந்துருச்சா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்படி அந்த குடும்பத்துல நல்ல பேர் எடுத்து வாழ்ந்துறன்னு நானும் பார்த்தறேன். பாப்பா ராஜசேகர், உக்கார். ராஜசேகர், ஊருக்கு போன உன் சம்சாரம் வந்துட்டாளா? வந்துட்டா. நானும் ராத்திரி முழுக்க கதவு திறந்து வச்சுட்டு தான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கே தெரியாம எப்ப வந்தா? காலையில ஒரு 5 மணி இருக்கும், அப்பதான் வந்தா. ஓ, விடிய காலையில வந்தாளா? அப்போ அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து ரொம்ப லேட்டாக தான் கிளம்பியிருப்பா. ஏ ராஜசேகர், அவகிட்ட ஏதாவது விசாரிச்சியா? நான் என்னத்துக்கா அவகிட்ட போய் விசாரிக்க போறேன்? இல்லை, ஊருக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, யாரை பார்த்த, என்ன பேசினேன்னு ஏதாவது கேட்க வேண்டியதானே? அக்கா, அவகிட்ட இது விஷயமா ஏதாவது பேசுறா எனக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். ஏற்கனவே நான் அவளை போக கூடாதுன்னு சொன்னேன்ல, என் பேச்ச கேட்காம அவ போனா? அந்த கோபமே என் மனசுல இன்னும் இருக்கு, அதனாலதான் அவகிட்ட முகம் கொடுத்து பேசாம கீழே இறங்கி வந்துட்டேன். பொண்டாட்டிக்கிட்ட நீ எதுவும் பேச வேணா, கேட்க வேண்டியதெல்லாம் நானே கேட்டுக்கிறேன். அண்ணி வா பிரபா, உட்காரு சாப்பிடு. அண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ உட்கார்ந்து சாப்பிடு பிரபா. இல்ல பரவாயில்ல அண்ணி, இவரும் அரவிந்தும் சாப்பிடட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க, இட்லி வைக்கிறேன். சரிம்மா, போதும் போதும் சாப்பிடுங்க. அப்புறம் பிரபா, ஊருக்கு போயிட்டு வந்த, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஊர்ல எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ணி, மாப்பிள்ளைக்கு தான் உடம்புல அங்க எங்கன்னு ரொம்ப காயம்.
அதுக்காக தினமும் அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டர் கூட சொல்லியிருக்காராம். கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நந்தினி இல்ல, நந்தினி அவ முழுசா மாறிட்டா. நீ அவ இப்ப இருக்கிறத பார்த்தா நம்ம வீட்ல இருந்த நந்தினியா இது அப்படின்னு நீங்க ரொம்ப ஆச்சரியமா கேப்பீங்க. அந்த அளவுக்கு அவ மாறி இருக்கா. மாப்பிள்ளைய விழுந்து விழுந்து கவனிக்கிறது என்ன, அவருக்கு மருந்து கொடுக்கறது என்ன, அவர் கைய பிடிச்சு கை தாங்களா கூட்டிட்டு போய் உதவி பண்றது என்ன, அப்பப்பா என் பொண்ண பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது. நம்ம நந்தினி அவ்வளவு பொறுப்பா மாறி இருக்கா நீ.